நம்ம இறைவனை வந்து சதா சரணடைந்து விட்டு எல்லாமே இறைவன் நீதான் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டாலும் நமக்குள்ள அந்த உறுதித்தன்மை வந்து ரொம்ப ஆழமா இருந்தாலும் அதை அசைத்து பார்ப்பதற்கு என்று நமது அருகாமையில் வந்துட்டு சில நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இது அனுபவத்தில் வந்து அனைவருமே உணர்ந்து கொள்ள முடியும். நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம், அல்லது தெரிந்தவர்களாக இருக்கலாம். இப்படி எந்த வகையிலான நபர்களாக இருந்தாலும் நாம் ஒரு சோதனை காலகட்டத்தில் இருக்கும் போது எல்லாமே சிவபெருமான் பார்த்துக் கொள்வார் என்று இருக்கும் பொழுது, எம்பெருமான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும் போது கண்டிப்பா அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். ஏன், நீங்கள் கூப்பிடாமலே கூப்பிட்ட இடத்திற்கு அந்த இடத்துல வந்து நிற்பார். எப்பவுமே வந்து உறுதியான அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மனசுல வேண்டும். பக்தி அப்படிங்கிறது நிலையானதா நம்மிடம் இருக்கிறது, பக்தி அப்படிங்கிறது உறுதித்தன்மை இருக்கிறது. நான் அவரை நம்பியது உண்மை, அவரே எல்லாம் என்று நாம் நினைத்திருக்கின்றோம், அது உறுதியாக இருக்கின்றோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் கூட பின்வாங்காதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் வருகிறதோ, துன்பம் என்றால் நம் மன கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் ஏற்படுகிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மனதானது இறைவனிடம் நெருங்கி செல்கிறது. துன்பமானது வரும் பொழுதுதான் அந்த மனது இறைவனின் நோக்கியே செல்கிறது. மற்றபடி ஏகாந்த நிலையில், ரொம்ப ஆனந்தமான நிலையில, எப்ப தேவையோ அப்ப இறைவனை வழிபட்டு கொண்டு அப்படியே வந்துட்டு ஓடிட்டு இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த மன கஷ்டம் அல்லது துன்பம் ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலை வருகிறது, அதை துன்பமாக கருதக்கூடிய ஒரு நிகழ்வானது நிகழ்கிறது அப்படிங்கும் போது நம்ம மனசு இறைவனை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்காது. உண்மையாகவே இறைவன் மீது அப்படி ஒரு அதீத பக்தியை அப்பொழுதுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. அவரே எல்லாம் அப்படின்னு நினைத்து அவருடனே அந்த மனதானது ஒன்றி விடுகிறது. அந்த கவலையை பற்றி நினைத்தாலும், துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தாலும், அப்பொழுது நம் மனமானது அவரிடம் இருந்து பிரிவதில்லை. எப்படியாவது எப்படியாவது அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்திலேயே அவருடன் லயத்து கொண்டிருக்கும். அப்ப அந்த இடத்துல அது துன்பமா அல்லது நம்மை வந்து உணர்ந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சோம் அப்படின்னா அது விடை தெரியாத கேள்வியாகவே இருக்கும். இறைவன் இருப்பை உணர்வது அல்லது இறைவன் இருப்பது உண்மை என நம்புவது ரொம்பவும் எளிதான விஷயம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த தாற்பரியத்தை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இந்த அதீத சக்தியை, இந்த பேராற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது அனைத்து விதமான வாய்ப்புகளும் நம்மை தேடி வரும். அதனால வருகின்ற துன்பம் வந்தாலும் எல்லாம் சர்வேஸ்வரன் பார்த்து கொள்வார் அப்படின்னு நினைக்கிற அந்த நொடி கண்டிப்பா அவர் வந்து நிற்பார். உங்களுக்கு எது நல்லதோ அதை செய்வார் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை நண்பர்களே.